சென்னை ஆதம்பாக்கம் ஹார்ட்வேர் கடையில் தீ விபத்து காரணமாக 4க்கும் மேற்பட்ட வண்டிகளில் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்து வருகிறார்கள். இதுகுறித்து மேலும் விவரங்களை பதிவு செய்வதற்காக இணைகிறார் செய்தியாளர் ஜெய்சங்கர். ஜெய்சங்கர், இந்த தீ விபத்துக்கான காரணம் என்ன? தற்பொழுது மீட்பு நடவடிக்கைகள் எவ்வாறு சென்று கொண்டிருக்கின்றன? விரிவான தகவலை நீங்கள் பதிவு செய்யலாம். சென்னை ஆலந்தூர் அடுத்த ஆதம்பாக்கம் மேடவாக்கம் பிரதான சாலையில் உள்ளது. இங்கு தனியார் ஹார்ட்வேர் நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்நிலையில் தான் இந்த ஆர்டர்ஸ் நிறுவனத்தில் சுமார் 1:30 அளவில் திடீர் என தீ பற்றியது. அந்த தீ வந்து அங்குள்ள அந்த ஆர்டர்ஸ் கடையில் வந்து அதிக அளவில் வந்து பெயிண்ட் உள்ளிட்ட இந்த எரியும் பொருட்கள், தின்னர் போன்ற எரியும் பொருட்களும் அந்த ஆர்டர்ஸ் கடையில் விற்பனை செய்வதால் அதனுள்ள அந்த தீ வந்து மலமளவென பிடித்தது. இதனை அடுத்து அந்த நல்ல வெயில் காய்வதாலும் பலத்த காற்று வீசுவதாலும் மலமள என தீ வந்து கொழுந்து விட்டு எரிஞ்சது. இதனால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது. இதனையடுத்து அதன் அருகிலேயே ஒரு தனியார் மருத்துவமனை உள்ளது. இதனால் அந்த தீ வந்து அந்த மருத்துவமனைக்கு பரவுமா என்ற அபாயம் ஏற்பட்டு அங்கு வந்து அபாய அவசர சிகிச்சை மணி ஒழிக்கப்பட்டது. இதனையடுத்து அந்த மருத்துவமனையிலிருந்து நோயாளிகள் எல்லாம் வெளியேற்றப்பட்டனர். இதனையடுத்து ஒரு 4 தீயணைப்பு வாகனங்கள் அங்கு வந்தன. வேளச்சேரி, கிண்டி மற்றும் இந்த ராஜ்பவன் மற்றும் தாம்பரம் ஆகிய பகுதியிலிருந்து வந்த 4 தீயணைப்பு வாகனத்தில் வந்த வீரர்கள் தீயை அரை மணி நேரம் போராடி ஓரளவுக்கு இப்போது கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். ஆனாலும் இந்த தீ விபத்து அப்பகுதியில் வந்து ஒரு போக்குவரத்தையும் பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. மேலும் தொடர்ந்து தீய தண்ணீரை 4 வாகனங்கள் வந்த வீரர்கள் நீரை பாய்ச்சி முழுவதும் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஜெய்சங்கர், உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.